ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லிட்ரஸி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 3.2 கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷனை போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 4th அண்ட் 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஷின் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை ஆட் பண்ண போகிறோம். 4th ஒன்னுக்கான ஆன்சர் U plus V, U minus V, 2U plus 5V, 2U minus 5V. நமக்கு 4 expressions இருக்கு. இந்த 4 expressions யும் நாம் என்ன பண்ணப் போரும்? Sum, அதாவது add பண்ணப் போரும். So, values add பண்ணி எழுதிருக்கு. இங்க 4 expressions யும் separate பண்ணிருத்துக்காக bracket use பண்ணிருக்கும். இந்த bracket remove பண்ணிட்டு, ஒரே எக்ஸ்பிரஷனா எழுதலாம். அப்பதான் அது ஈஸியா சால்வ் பண்ண முடியும். U பிளஸ் வி பிளஸ் யூ மைனஸ் வி பிளஸ் 2U பிளஸ் 5V பிளஸ் 2U மைனஸ் 5V. ஒரே எக்ஸ்பிரஷனா எழுதிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறோம். இங்கே நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது, யூ வேரியபிள், வி வேரியபிள் இல்லையா. ஸோ யூ வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் வி வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் நம்ம எழுதிக்கிறோம். யூ ப்ளஸ் யூ ப்ளஸ் 2U ப்ளஸ் 2U இல்லையா, யூ யூ ப்ளஸ் 2U ப்ளஸ் 2U. Then, plus V variable V minus V plus 5V, இங்கு minus 5V. Okay, வா? So, இங்கு இந்த U variable full add பண்ணலாம். இங்கு variable கு முனாடி எந்த நம்பருமே இல்லை அப்படினா, numerical coefficient என்ன இருக்கன் consider பண்ணும். இங்கு 1, இங்கு 1 இருக்கதா consider பண்ணும். So, 1 plus 1, 2, 2 plus 2, 4, 4 plus 2, 6, 6U, okay வா, plus, இங்கே பருங்க, இங்கே 1 இருக்கதுதான் consider பண்ணும், 1 minus 1, 0, 5 minus 5, 0, so இங்கே U variable நமக்கு கடையாது, 0 அப்படின்னு சொல்லி கடைச்சிரும், எல்லாமே cancel ஆயிடும் இல்லையா, then 0 வட add பண்ணம்பு நமக்கு இதே value தான் repeat ஆகும், so 6U, 4th ஒன்னுக்கான answer, 6U, சரியா, 5th question, 5xyz minus 3xy, 3zxy minus 5yx. So, இங்க 2 expressions இருக்கு, இந்த 2 expressions இயும் நம்ப add பண்ணப் போரும். இந்த expressionsல பாருங்க, like variables இருக்கா அப்படினு check பண்ணனும். அப்பதால் easy add பண்ண முடியும். Like variables இருக்கா, இங்க பாருங்க, first one, x, y, z. 3 variable இருக்கா ஒரு termல, இங்கே z, x, y, இங்கே 3 variable இருக்கா, but order எப்படி இருக்கு பாருங்க, x, y, z, இங்கே z, x, y இருக்கு, இந்த ஒவ்வொரு variable கு betweenல multiplication இருக்கு நார்த்தும், 1 into 2 அப்படினால் நமக்கு 2 தான், 2 into 1 அப்படினால் நமக்கு 2 தான், so multiplicationல term வந்து நமக்கு interchange ஆயிருந்தாலும் நமக்கு value மாராது. மல்டிபிகேஷன்லையும் அடிஷன்லையும் values வந்து மாத்தி போட்டு நம்ம multiply பண்ணாலும் add பண்ணாலும் values மாராது. So இது ரெண்டுமே நமக்கு like term தான். இங்க பாருங்க, x, y இருக்கு, இங்க y, x அப்படின் இருக்கு, same இங்கும் அதேதான், x, y இது multiplicationல இருக்கு, இது y, x multiplicationல இருக்கு, interchange ஆயிருந்தாலும் multiplicationல values மாராது. So, இதுவு நமக்கு like term தான். ஒரு சின்ன confusion காகதை இப்படி கொடுத்திருப்பாங்க, but நாம்ப clear இருக்கணும். Multiplicationல values or variables interchange ஆனாலும் value மாராது. Okay, வா? So, கொடுத்திருக்குடிய expression நாம் என்ன பண்ணிருக்கும்? Add பண்ணிருக்கும். Bracket remove பண்ணிட்டு values எடுத்து எழுதிக்கலாம். minus 3xy. So, முன்னடியே சொன்ன மாரி ஒரே variable தான் இல்லையா. So, நாம் அந்த ஓடர்லே எழுதிக்கலாமா, 3xyz அப்படி எழுதிக்கலாம். அப்பதான் நமக்கு add பண்ணம்போது easy இருக்கும். minus 5xy,
தென் எங்க வேரியபிள்ஸ் எழுதினாலும் ஆல்பபெட் ஆர்டர்ல தான் எழுதுவோம். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா கூட நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஆல்பபெட் ஆர்டர்ல நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் இசட் தானே நமக்கு ஆல்பபெட் ஆர்டர், ஸோ அந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணலாம். 5xyz plus 3xyz plus minus 3xy minus 5xy. ஓகேவா? ஸோ இங்கே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 5 and 3 ரெண்டும் ஆட் பண்ணும்போது 8xyz plus, இங்கே ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்குது, ஸோ ரெண்டுமே மைனஸ் சைன்லேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். 3 plus 5 வந்து 8, கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 8xy அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் xyz plus into minus minus 8xy. தென் இதுக்கப்புறம் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் கிடையாது இல்லையா. தென் 5th ஒன்னுக்கான ஆன்சர் 8xyz minus 8xy. ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.